பாக்கிய மெச்சூரிட்டியை மறந்தது யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கு வீடியோ கிளிக் பண்ணுங்க. இப்ப ராதியை பார்த்தோம்னா கேண்டீன்ல வேலை பார்க்குற எல்லாருக்குமே யூனிஃபார்ம் கொடுத்துறாங்க, எல்லாருமே தச்சு ரெடி பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் கேண்டீனுக்கு அந்த யூனிஃபார்ம் தான் போட்டு வராங்க. இதெல்லாம் பார்த்துட்டு ராதியை பார்த்தோம்னா சந்தோஷப்படுறாங்க, நம்ம நினைச்சது நிறைவேறிச்சு அப்படின்னு. இன்னொரு பக்கம் பழனிசாமி பாக்கியம் அடிக்கடி மீட் பண்ணி பேசிக்கிறாங்க. இது எல்லாத்தையுமே கோபி பாக்குறாரு. அவரா தனியா சிரிச்சு நக்கல் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காரு. சீக்கிரமா பைத்தியம் ஆயிடுவாரு போல. ராதியா கேண்டீன்ல நடக்கிற எல்லா விஷயத்தையுமே கோபிக்கிட்டு வந்து சொல்றாங்க. அதுக்கு கோபி சொல்றாரு, அந்த பாக்கியம் முன்ன மாதிரிலாம் கிடையாது, ரொம்பவே மாறிட்டா. இப்ப எல்லாம் பார்த்தா சுடிதார் போட்டு போறா. அது மட்டும் இல்லாம அடிக்கடி ஒரு ஆள் கூட நின்று பேசிக்கிட்டே இருக்கா, இதெல்லாம் பாக்குறதுக்கு சகிக்கவே இல்ல, அவள சும்மா விடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி திட்டி பேசிக்கிட்டு இருக்காரு. இதை கேட்டுட்டு ராதியா பார்த்தா செம்மையா டென்ஷன் ஆகுறாங்க. அவங்க எப்படி போனா உங்களுக்கு என்ன, நீங்க எதுக்காண்டி அவங்களை கண்ட்ரோல் பண்ண பாக்குறீங்க அப்படிங்கிற மாதிரி நறுக்குன்னு கேட்டு விட்டுறாங்க.